அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அதாவது போராட்டங்கள் பலவிதம், அது விதவிதமாக வித்தியாசமாக யோசித்து அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கறதுல தான் நமக்கு வந்து சிக்கல் வந்து சேரும். வங்கி ஊழியர்கள் போராட்டம் அப்படின்னு ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்ததை பார்த்துட்டு ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்குறார், விதவிதமாக வித்தியாசமாக போராட்டம் நடத்துகிறாங்க பாருங்கள் இவங்களும் நடத்துகிறாங்க அப்படின்னு. ஏயா, எல்லோரும் போராட்டம் நடத்துவாங்க, வங்கி ஊழியர்கள் போராட்டம், இதில் என்ன உனக்கு தப்பு, இதில் என்ன வித்தியாசம் பார்த்துட்ட அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, நாலு நாளைக்கு முன்னாடி தக்காளி வியாபாரிகள் போராட்டம் நடத்தினான். தக்காளி உற்பத்தி பண்ணுறவங்க விலை இல்லை, நிறைய விளைஞ்சின்னா விலை இல்லாமல் தான் போகும். அவங்க போராட்டம் எப்படி நடத்தினாங்க, தக்காளிகளை கூட கூடையாக கொண்டு வந்து ரோட்டில் கொட்டி போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பால் உற்பத்தியாளர்கள் விலை இல்லை அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பாலை கேன் கேனாக கொண்டு வந்து சாலையில் ஊற்றி போராட்டம் பண்ணாங்க. தக்காளி உற்பத்தியாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள், அதுக்கு முன்னாடி முட்டை விலை இல்லைன்னு முட்டை உற்பத்தியாளர்கள் கொண்டு வந்து ரோட்டில் கொட்டி போராட்டம் நடத்தினாங்க. இப்போ வங்கி ஊழியர்கள் போராட்டம்னு போஸ்ட் ஓட்டியிருக்கு, எதிர்பார்க்கலாமா? அவங்க பண்ண மாதிரி இவங்க பண்ணுவாங்களா? பணக்கட்டுகளை கொண்டு வந்து ரோட்டில் போட்டு போராட்டம் பண்ணுவாங்களா அப்படின்னு வித்தியாசமாக யோசிக்கிறான். இப்போ இது என்ன விதவிதமாக யோசிப்பாங்கன்னு பேர், நீ வித்தியாசமாக யோசிக்கிறேன்னு கேட்டால் இந்த ஐடியா எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்க மட்டும் தங்களுடைய உற்பத்தி பொருளை கொண்டு வந்து கொட்டலாம் ரோட்டில், என்ன வங்கியில் என்ன இருக்குது பொருள், பணம் தானே, அதை கொண்டு வந்து கொட்ட சொல்லுங்கள். நல்ல ஐடியாவாக இருக்குப்பா, ரிசர்வ் பேங்க் தந்தி அடித்து இனிமேல் போராட்டத்தெல்லாம் இந்த நிலையில் நடத்தி சொல்லுங்கள், மக்கள் பேராதரவோடு வந்து திரளுவான் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு விதவிதமாக யோசிப்பாங்க. உள்ளிருப்பு போராட்டம், அடையாள வேலை நிறுத்தம், சில பேர் கருப்பு துணி. வெளிநாட்டில் ஒரு நாட்டில் ஒரு ஷூ கம்பெனி, அவன் போராட்டம் பண்ணான். என்ன பண்ணான்னா, ஒவ்வொரு பேர் பேராக ஜோடி ஜோடியாக தானே பண்ணுவான், அன்னைக்கு மட்டும் வலது கால் செருப்பு மட்டும்தான் அவன் தயாரித்தான், அந்த ஷூவை மட்டும்தான் தயாரித்தான், இடது கால் ஷூ கிடைக்காது, அதுக்கு பேரே தயாரிக்க முடியாது. அப்படி ஒரு போராட்டம், வித்தியாசமாக யோசிக்கிற போராட்டம். அப்புறம் வாசலில் நின்று போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம், கோஷம் போடுகிற போராட்டம், மௌன போராட்டம், மௌன ஊர்வலம், உண்ணாவிரதம் அதுவும் நடக்கும், உண்ணும் விரதம் அதுவும் நடக்குது. ஒரு கட்சிக்காரவங்க உண்ணாவிரத போராட்டம்னா அவங்களுக்கு எழுத்தாப்பில் உண்ணும் விரத போராட்டம்னு வந்து உட்காந்து, இவங்க ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம்னு இவங்க சாப்பிடாமல் உட்காந்தான், பிரியாணியே எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு அவன் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டான்னா என்ன ஆகும் பாருங்கள். அதில் ஒரு வித்தியாசமான போராட்டம் பார்த்தேன், 1000 பேர் அடையாள உண்ணாவிரதம்னு போட்டிருந்தான், கட்டாயம் அடையாளமாக காலையில் 10 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 6 வரைக்கும் யாரும் எந்திரிச்சு போக மாட்டோம்னு அவன் அறிக்கை வேறு கொடுத்து உண்ணாவிரதத்தை உட்காந்தான். எதிர்த்தாப்பில் என்ன பண்ணால், தள்ளு வண்டிகளில் பிரியாணி அது இது மொத்தமாக வந்து இறங்குது, 4-5 வண்டியில் மொத்தமாக இறங்கு. ஏயா, 1000 பேருக்கு உள்ளதுன்னு 2000 பேருக்கு உள்ள சாப்பாடெலாம் இறக்குறீங்கன்னு அவங்களுக்கு இல்லைங்க. இந்த அணியில் வந்து அடையாள உண்ணாவிரதம் 1000 பேர் இருக்க போகிறான், எந்திரிச்சே போக மாட்டானா. எதிரணி என்ன பண்ணிட்டான்னா, 2000 பேர் இங்கே டியூட்டி போட்டிருக்கான், எவனும் எந்திரிச்சு போகாமல் ஒரு ஆளுக்கு 2 மணிக்கு கண்காணிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மேற்பார்வையாளர்கள் போடுவாங்கள்ல, அது மாதிரி இவங்களை போட்டாங்களாம். இவங்க எந்நேரம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சாப்பாடு சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களாம். இப்படின்னா என்ன பண்ணுறது, இந்த தவளைகள்லாம் சேர்ந்து ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிறணும்னு முடிவு பண்ணித்தான். போராட்டம் தான், தவளைகள்லாம் சேர்ந்து அப்படி வந்து எல்லாம் தற்கொலை பண்ணுறதுக்கு வந்து அப்படி நிற்கும் போது, அப்படின்னு மொத்தமாக தாவரத்துக்கு நிற்கும் போது குளத்துலேருந்து சின்ன சின்ன மீன்கள்லாம் துள்ளி ஓடிச்சான். அட, நம்மளை பார்த்தே பயப்படுறதுக்கு சில ஜீவன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுகளுக்கு தைரியம் வந்துச்சான். அது மாதிரி போராட்டம்ங்கிறது நடத்த வேண்டியதான், அது தேவையில்லாத போராட்டங்கள் தேவையில்லை. வீட்டில் ஒரு அம்மா சொன்னாங்க, இன்னும் 10 நாளைக்கு நான் சமைக்க மாட்டேன், சாப்பாடு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுங்க, அதுதான் நான் நடத்த போகிற போராட்டம்னுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, இது வந்து போராட்டம் கிடையாது, எங்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு அந்த கணவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா 10 நாள் உன் சாப்பாடுலேருந்து நான் தப்பிச்சு ஹோட்டல் சாப்பாட்டில் பிரமாதமாக நான் வந்து வாழ்க்கையை நடத்த போகிறேன், இது எனக்கு கிடைச்ச கொண்டாட்டம், வாழ்க உன் போராட்டம்னு அவர் வாழ்த்தினாராம். அது 1 நாள் 2 நாளைக்கு மேலே வெளியே சாப்பிட்டா தான் தெரியும் அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள்.
ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறதேன், வீட்டில் அந்த அம்மா சமைக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம், நீ சமைக்கலைன்னா நான் சமைப்பேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்தாவது அப்பா ஓன் சாப்பாடு சாப்பிட்றத விட நானே சமைச்சு தரப்பானா அந்த அம்மா வந்துடுவாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய சிறு சிறு போராட்டங்கள், சிறு சிறு சண்டைகள், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணுறதுக்காகவாவது சின்ன சின்ன போராட்டங்களை நடத்தித்தான் ஆகணும். அடுத்த ஒரு நிகழ்வுகளை சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.